இங்கே பாருங்கள் பிளாக் டர்மரிக், இது எப்படி இருக்கும்னா பிளாக்காக இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. இது இருந்தாலே போதும், நெகட்டிவ் எனர்ஜியை சுத்தமாக நம்மளை நல்ல ரிமூவ் பண்ணும், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நமக்கு. இந்த தம்பிள் ஸ்டோன்ஸை என்ன பண்ணலாம், நம்ம வெளியே போகிறப்ப நம்ம காரில் வச்சுக்கலாம், பைக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம். லாங் ட்ராவலிங் அப்போது நமக்கு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட கூட நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல இதை அப்படியே கூடயே வச்சுக்கலாம், ஏதோ பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷன் ஸ்டோன். ஹாய், நான் பாக்யா, ரெக்கி ஹீலர் அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடர், டேரட் கார்டு ரீடர். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நெகட்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஈஸியான மெத்தட் என்ன, லெமன் வச்சு எப்படி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா நம்ம வீட்டிலன்றது கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி சால்ட்டை வச்சு அதை நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுலேயே வேறு ஒரு மெத்தடு, நெகட்டிவ் எனர்ஜியை வேறு இன்னும் என்னென்ன மூலியமாக நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்மூத்தான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து பிளாக் டர்மலின். இந்த கல் பேர் பிளாக் டர்மலின். இது இந்த ஸ்டோன், இங்கே பாருங்கள் பிளாக் டர்மலின். இது எப்படி இருக்கும்னா பிளாக்காக இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இது தான் பிளாக் டர்மலின் ஸ்டோன். இது கிறிஸ்டல் ஸ்டோன். இது இது வேணும்னா நீங்கள் என்கிட்ட கூட வாங்கிக்கலாம், இல்லை எங்கே கிடைச்சாலும் ஒரிஜினல் பிளாக் டர்மலின் ஸ்டோன் வாங்கிக்கோங்க. இது வந்து இது இருந்தாலே போதும், நெகட்டிவ் எனர்ஜியை சுத்தமாக நம்மளை நல்ல ரிமூவ் பண்ணும், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நமக்கு. இது எந்தெந்த முறையில் வச்சு நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணலான்றதை சொல்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து நிறைய ஃபார்மில் கிடைக்கும். இதுதான் மெயின் ஸ்டோனு. பிளாக் டர்மலின்ற ஸ்டோன் வந்து ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் நம்மளை வந்து நெகட்டிவ் எனர்ஜிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டோனை எந்தெந்த முறையில் யூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன். இதை வந்து இப்படி தம்பிள் ஸ்டோன்ஸாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி தம்பிள் ஸ்டோன்ஸாகவும் இது கிடைக்கும். இந்த தம்பிள் ஸ்டோன்ஸை என்ன பண்ணலாம், நம்ம வெளியே போகிறப்ப நம்ம காரில் வச்சுக்கலாம், பைக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம். லாங் ட்ராவலிங் அப்போது நமக்கு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட கூட நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல இதை அப்படியே கூடயே வச்சுக்கலாம், ஏதோ பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷன் ஸ்டோன். இது வேறு எந்தெந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாமா, இப்படி பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். இப்போ நான் எதுக்கு இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கேன்னா, நான் நிறைய பேருக்கு ஹீலிங் பண்ணுறேன், கார்டு ரீடிங் பண்ணுறேன். ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அவங்களோட நிறைய பேர் வருவாங்க, யார் எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம நிறைய பேர் லைஃப்பில் மீட் பண்ணிகிட்டு இருப்போம், யார் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க, யார் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க, நம்மளால் டக்குன்னு ஃபீல் தெரியாதுல்ல. ஸோ நல்லா பேசினாலும் அவங்க நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணிடும். ஸோ நான் எதுக்காக இந்த பிளாக் டெர்மினலில் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன்னா, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடக்கூடாது. யாராவது வர்றாங்கன்னா நான் அவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறேன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி வந்து என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் இந்த ஸ்டோனோட பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். இது நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம், இந்த தம்பிள் ஸ்டோன்ஸாக போட்டுக்கலாம், இல்லை கிரிட் வச்சுக்கலாம். கிரிட் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எப்படி கிரிட்டை வச்சு ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியாக வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லை இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறது இப்படி இந்த ஸ்டோன்ஸை வச்சு அப்படிங்கிறத வந்து நான் கிரிட் ஃபார்ம் எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோன் தாங்க முக்கியம். இந்த ஸ்டோன், இந்த ஒரு கல்லை வச்சு நம்ம நெகட்டிவிட்டியை ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணலாம்.